கல்வி கட்டணத்தை குறைக்க வலியுறுத்தி பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் இரண்டாவது நாளாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். அரசு மருத்துவக் கல்லூரியாக அறிவிக்கப்பட்டு 3 ஆண்டுகள் கடந்த பின்னரும் தனியார் மருத்துவக் கல்லூரியில் வசூலிக்கப்படும் கல்வி கட்டணம் வசூலிக்கப்படுவதை கண்டித்து இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. அரசு மருத்துவக் கல்லூரிகளில் வசூலிக்கப்படும் கல்வி கட்டணத்தை வசூலித்திட வலியுறுத்தி இருக்கும் மாணவர்கள் கட்டண குறைப்பு அறிவிப்பு வரும் வரை தொடர் போராட்டம் நடத்தப்போவதாக மருத்துவ மாணவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். பட் இப்போ வரைக்கும் எங்களுக்கு ஃபீஸ் ரிடக்ஷன் பற்றி எதுவுமே பேச்சுவார்த்தை எதுவுமே நடத்தலை. ராஜா முத்தையாக்கு குறைஞ்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்களும் அதே மாதிரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தான் படிக்கிறோம். இது என்ன பார்ஷாலிட்டி பார்க்குறது, இதில் என்ன வந்துட்டு இது இருக்குது? அவங்களுக்கு குறைஞ்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி எங்களுக்கும் குறைக்கணும். எங்ககிட்ட 15 நாள் கால அவகாசம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு, ஆனால் எந்த ஒரு ஸ்டெப்ஸும் எடுக்கிறதில்ல. கடந்த 3 மாசமாக வந்து இதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் 3 மாசமாக ஃபீஸ் குறைஞ்ச மாதிரி யாருமே எந்த ஒரு அஃபீஷியலும் சொல்லலாம். அங்கே ஒவ்வொரு டைமும் போராட்டம் பண்ணுறப்போ உங்களுக்காக நாங்கள் வந்து இருக்கோம், ஒரு 10 நாள் 15 நாள் தள்ளி போட்டுகிட்டே இருந்தாங்க. எங்களுக்காக கரெக்டாக வந்து ஒரு இன்ஃபர்மேஷனே இருக்கல, அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி போராட்டத்தில் இறங்கியிருக்கோம். எங்களுக்கு கரெக்டான ஒரு இது வந்து உங்களுக்கு குறைக்கணும் அப்படின்னு சொன்ன பிறகு தான் நாங்கள் வந்து போவோம் இங்கேருந்து கிளம்பி. ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் போக்குவரத்து துறையின் சார்பில் தொடங்கப்பட்ட மருத்துவக் கல்லூரி கடந்த 2018 முதல் அரசு மருத்துவக் கல்லூரியாக வகை மாற்றம் செய்யப்பட்டு சுகாதாரத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளது. ஆனால் இன்னும் கட்டண குறைப்பு செய்யப்படவில்லை என்பது மாணவர்களின் புகார். தமிழகத்தில் 24 அரசு மருத்துவக் கல்லூரிகளிலும் ஆண்டுக்கு 13,610 ரூபாய் மட்டுமே கல்வி கட்டணமாக வசூலிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரியில் மட்டும் சுமார் 4 லட்சம் ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படுவதாக மாணவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.